அனைவருக்கும் வணக்கம். ஃபேம்பே, இது ஒரு டீனேஜர் ப்ரீபெய்டு கார்டு. இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, எதுக்காக இந்த கார்டை வாங்கலாம், அப்படி வாங்குறதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த கார்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு மைனராக இருந்து உங்களோட பேரண்ட்ஸோட கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது ஓடிபிக்காக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் இதுக்காகவே அவங்களோட கார்டை யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அதுவே நீங்கள் இந்த ஃபேம்பே கார்டை உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஃபேம்பே அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டை உங்களோட குழந்தைங்க எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். இப்படி குழந்தைகளுக்கெல்லாம் கார்டு வாங்கி கொடுக்கறது சேஃப் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டை ஐடிஎஃப்சி பேங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் உங்களுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால, ஐடிஎஃப்சி பேங்க்ல எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குமோ அதே அளவுக்கு செக்யூரிட்டி இவங்க கிட்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் கார்டோட நம்பர், சிசிவி இந்த மாதிரியான எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட ஃபேம்பே அப்ளிகேஷனில் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால, குழந்தைங்க இந்த கார்டை கொஞ்சம் சேஃபாகவே யூஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களோட குழந்தைகளால் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்குறதுக்கு ரெக்வஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த கார்டை அவங்க தொலைச்சிட்டாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியே அந்த கார்டை பாஸ் பண்ணிக்கவும் முடியும், பிளாக் பண்ணிக்கவும் முடியும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கார்டை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய 11 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய யாரு வேணால் இந்த அப்ளிகேஷனில் ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட பேரண்ட்ஸை இந்த அப்ளிகேஷனுக்கு இன்வைட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 35 வயசை தாண்டின எந்த பேரண்டாலையும் இந்த அப்ளிகேஷனில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட குழந்தையை இந்த அப்ளிகேஷனுக்கு இன்வைட் பண்ணிக்க முடியும். நீங்கள் 21 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, வேறு ஒருத்தர் உங்களை இன்வைட் பண்ணாமல் உங்களால் இந்த அப்ளிகேஷனில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் மினிமம் கேஓசியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மந்த்லி 10,000 வரைக்கும் உங்களால் அந்த ஃபேம்பே அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் நீங்கள் ஃபுல் கேஓசியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மந்த்லி லிமிட்லாம் கிடையாது. ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டில் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை ஆட் பண்ண முடியாது. 1 லட்சம் ரூபாய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை செலவு பண்ணாதான் அடுத்ததாக அமௌண்ட்டை ஆட் பண்ண முடியும். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கார்டுக்கு அப்ளை பண்ணுறது ஃப்ரீ தான். ஆனால் ஃபிசிக்கல் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 99 ருபீஸ்லேருந்து ஃபிசிக்கல் கார்டோட ப்ரைஸு ஸ்டார்ட் ஆகுது. அட, 100 ரூபா தானப்பா, உடனே இந்த கார்டை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. ஏன் வாங்கக்கூடாது, ஹிடன் சார்ஜ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எந்த விதமான ஹிடன் சார்ஜும் வாங்குறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிவிட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் வாலெட்டில் அமௌண்ட்டை லோட் பண்ணும்போதும் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணும்போதும் நாங்கள் சார்ஜ் பிடிச்சாலும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களோட சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் சார்ஜ் பிடிச்சாலும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிடன் சார்ஜ் இல்லைன்னு தானே சொன்னீங்க, அது வேற வாய். இப்போ எப்படி சொல்றீங்க, இது நார வாய். அதாவது ஹிடன் சார்ஜ் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் உங்ககிட்ட ஏன் சார்ஜ் பிடிக்கும், எதுக்கு சார்ஜ் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுப்போமே தவிர, எதுவுமே சொல்லாமல் ஹிடன் சார்ஜை போட்டு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம எல்லாருமே பொதுவாக ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷனை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஷனை இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனு மட்டும் இல்லை, எந்த யூபிஐ ஆப்லையும் இந்த கார்டை லிங்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால, இந்த கார்டை யூஸ் பண்ணி யூபிஐ டிரான்சாக்ஷனை உங்களால் பண்ண முடியாது. யூபிஐ ஆப்ஷன் தானே இல்லை, ஏடிஎம்லையாச்சும் வித்ரா பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் உங்களால் அந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. வெறும் ஒரு சில ஆன்லைன் டிரான்சாக்ஷனை பண்ணுறதுக்கு யூபிஐ ஆப்ஷன் இல்லாத ஏடிஎம்ல வித்ரா பண்ண முடியாத இந்த கார்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத என்கிட்ட கேட்காதீங்க, இவங்ககிட்டே கேளுங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இவ்வளோ நேரமாக எங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கோவப்படாதீங்க. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் இந்த கார்டை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் தான் வேஸ்ட் ஆயிருக்கும். ஒரு தடவை இந்த கார்டை ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா அதை கேன்சல் பண்ணவும் முடியாது, ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை காப்பாற்றுனதுக்காக நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் போயா போ போ பர்டா.